இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி சுவையோடையும் வாசனையோடையும் வீட்லேயே எப்படி ரொம்ப சுலபமாக பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வந்துட்டு முதல்ல பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி சைஸில் ஒரு 6 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் 4 கிராம்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வறுத்ததுக்கு அப்புறமா இந்த சூடோடு இருக்கும் போதே நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரியாணி மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே வாசனையோடையும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு இறால் எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும், அதை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு ஒரு 600 கிராம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சைஸ்ல ஒரு 25-26 பீசஸ் இருந்தது எனக்கு. மீடியம் சைஸ் ப்ரான் தான் இது. இப்போ இதுக்கு மசாலாலாம் நம்ம சேர்க்க போறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம கடையில் வாங்குற மிளகாத்தூள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோடையே 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இந்த மசாலாவோட இந்த இறால் வந்துட்டு நல்லா ஊறி இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சிருங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இப்போ 600 கிராம் அளவுக்கு நீங்கள் இறால் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் நீங்கள் அரிசி எடுக்கணும். கொஞ்சம் அரிசி கம்மியாக இருந்தால் தான் இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு இறால் ஊற வைக்கும் போதே இந்த ரைஸும் வந்து ஊற வச்சிடணும். கண்டிப்பாக பிரியாணிக்கு ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு சூடான பால், பால் ஆடையோட 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். நல்லா சூடான பால் அப்படியே சேர்த்து இதையும் ஒரு 1/2 ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. இது மூணுமே ஒன்றா வச்சுருங்க. இறால் ஊற வைக்கும் போதும் ரைஸும் ஊற வச்சுருங்க. இந்த முந்திரி பருப்பு ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது மிக்சியில் போட்டு நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்ல சுவை கொடுக்கும். சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இறால் பிரியாணிக்கு கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இறால் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் எண்ணெய் முதல்ல சேர்த்துடுறேன். எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவோட இந்த இறால் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ப்ரானை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், 2 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளியே போதும். ரொம்ப ஜாஸ்தியான தக்காளி சேர்க்கக்கூடாது பிரியாணிக்கு. எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம இறால் ஃப்ரை பண்ணிருப்போம்ல அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுலேயே வந்துட்டு அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். அதோடையே 4 துண்டு பட்டை, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பிரியாணிக்கு கண்டிப்பாக நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்துட்டு மட்டன் பிரியாணிக்கோ சிக்கன் பிரியாணிக்கோ சேர்க்குற அளவுக்குலாம் இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ காம்பு மாத்திரம் எடுத்து இந்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தயிர் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போதுமான அளவுக்கு இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். கடையில் வாங்குகிற மிளகாத்தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலான வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போயாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பிரான் சேர்த்துக்கலாம். இதல சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா mix பண்ணி விடுறேன். இப்போ இதல வந்துட்டு நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போறோம். நம்ம அரைச்ச பிரியாணி மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கறேன். பிரியாணி மசாலா வந்து எப்பவுமே வந்து கடைசியா தம் போடுறதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து சேக்கணும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட் சேர்த்துக்கறேன். அதிலே கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதல நம்ம சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் நான் இதல சேர்க்கறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் வந்து ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பாத்தீங்கன்னா உப்பு கூட தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணியில, அப்பதான் அந்த சாப்பாடுக்கு சரியா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பாடு நல்லா உதிருதரா வரும். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா வந்துட்டு புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கும் போது இதல ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரால் ஃப்ரை பண்றோம்ல அந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2.5 லிட்டர் தண்ணியை வந்துட்டு தனியா ஒரு பாத்திரத்துல கொதிக்க வைக்கணும். சைடு பை சைடு செய்யணும். அப்பதான் உங்களுக்கு சரியா இருக்கும். இது வெந்து வரும்போது அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு மசாலாவும் ரெடியா இருக்கும். நான் உங்களுக்கு எடிட்டிங்ல தனித்தனியா காமிக்கிறேன். ஆனா நான் சைடு பை சைடு தான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்ப தனித்தனியா கொதிச்சிட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒண்ணா கொதிக்குது இல்ல, மொத்தமா சேர்ந்தப்பல அப்பனா வந்து 50% குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பாத்திரத்துல தான் நம்ம வடிக்க போறோம். நமக்கு வந்து எப்படி ரைஸ் குக் பண்ண போறோம்னா 70% நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் வடிப்போம்ல 70-80% தான் அந்த ரைஸ் குக் ஆயிருக்கும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியுமே அரிசி அரிசியா தானே இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இதை நீங்க வடிச்சு எடுத்துடணும். இப்போ வடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நான் இதை சேர்த்துக்க போறேன். நான் ஃப்ளேம் வந்துட்டு கீழே லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். அடுப்பு நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரியாணி செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமான்னு சொல்லிட்டு. இல்லை நான் சைட் பை சைட் செய்கிறேன், உங்களுக்கு எடிட்டிங்காக தான் இப்படி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ரால் ஃப்ரை பண்ணும் போதே அடுப்பில் ஒரு பக்கம் வைக்கும் போதே மசாலா ரெடி பண்ணும் போதே தண்ணி கொதிக்க வச்சிடணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே இது நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம ரால் ஃப்ரை பண்ணியிருப்போம்ல அந்த எண்ணெய் மசாலாவோட அந்த எண்ணெய் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு கரெக்டாக மூடி போட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் தம்மில். தம் போடுறதுக்கு நான் ஸ்பெஷலாக வந்து கீழே தோசை தவா ஹீட் பண்ணிலாம் வைக்கல. ஏன்னா இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி பாட்டம் பேனாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. மசாலாவோட அந்த ரைஸ் வந்து நான் வந்து 70% குக் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே சேர்த்துட்டு 15 மினிட்ஸ் வந்து நான் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி போட்டு டைட்டாக இருந்தது அந்த லிட்டுமே. அந்த ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகாத அளவுக்கு இருந்தது. பாத்திரத்தோட மூடி டைட்டாக இருந்ததுனால நான் எந்த தமும் போடலைங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ரால் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். இதோட வாசனை கண்டிப்பாக வீடு ஃபுல்லாக வருதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அதே டேஸ்ட் உங்களுக்கு இந்த பிரியாணியில் வரும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.